Hello dear students, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 7th standard. In this video session, we are going to learn chapter 16 lesson water, a precious resource. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learned about this topic. ஸோ இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் இந்த லெசனில் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் எ ப்ரீஷியஸ் ரிசோர்ஸ். ஓகேங்களா? ரொம்ப விலை உயர்ந்த, விலை மதிப்பில்லாத அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? வேர்ல்டு வாட்டர் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வாட்டர் டே ஏன் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நேஷ்னல், ஐ மீன் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்க்கு பர் பர்சன் எவ்வளோ லிட்டர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும், ஐ மீன் 50 liters, இட் இஸ் 50 liters. ஓகேங்களா? அப்போ பர்சனுக்கு பர் டே எவ்வளோ யூஸ் பண்ணணும் எல்லா ஒர்க்குக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 2003 வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் எங்கெங்கே இருக்குது நம்மளோட லேண்டில், ஐ மீன் நம்மளோட இயர்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அது வரைக்கும் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தோம். வாட்டர் என்னென்ன ஃபார்மேஷனில் இருக்குது, வாட்டர் சைக்கிள், அடுத்தது லிக்விட் ஸ்டேட்டு, கேஷியஸ் ஸ்டேட், இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் டாபிக், ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன். ஓகே ஓகே, திஸ் இஸ் கிரவுண்ட் வாட்டர் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? கிரவுண்ட் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயந்தான் என்ன ஆகுது, அதாவது நிலத்தடி நீர், அந்த நிலத்தடி நீர் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ் வாட்டரோட மெயின் சோர்ஸு, நம்ம குடிக்கிற யூஸ் பண்ணுற வாட்டரோட மெயின் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இஃப் வி டிக் எ ஹோல் இன் த கிரவுண்ட் நியர் எ வாட்டர் பாடி, வி மே ஃபைண்ட் தட் த சாயில் இஸ் மாய்ஸ்ட். இப்போ தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாடிஸ், ரிவரோ இல்லை வந்து நெக்ஸ்ட் லேக்கு இந்த மாதிரி குட்டை அந்த பாண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பக்கத்தில் நியர்பையில் நீங்கள் எங்கேயாவது சாயில் வந்து கொஞ்சம் லைட்டாக டிக் பண்ணும்போது, அதாவது குழி தோண்டும்போது உங்களுக்கு அங்கே வாட்டர் கண்டென்ட் என்ன இருக்கும், உங்களுக்கு சாயில் வந்து மாய்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? வாட்டர் கண்டென்ட் கன்ஃபார்ம் அங்கே இருக்கும். த மாய்ஸ்சர் இன் த சாயில் இண்டிகேட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்டர் கிரவுண்டு. ஸோ வாட்டர் வந்து அண்டர் கிரவுண்டில் எவ்வளோ ப்ரெசன்ட் ஆகியிருக்கு அப்படின்றத என்ன பண்ண முடியும், நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இஃப் வி டிக் அப்படின்றத நம்மளால் அப்சர்வ் பண்ணவும் முடியுது. இஃப் வி டிக் டீப்பர் அண்ட் டீப்பர் வி வுட் ரீச் எ லெவல் வேர் ஆல் த ஸ்பேஸ் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் கேப்ஸ் கிட்வீன் ராக்ஸ் ஆர் ஃபில்டு வித் வாட்டர். சின்ன சின்ன அந்த சாயிலோட குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த பார்ட்டிகல்ஸில் டீப்பராக தோண்ட தோண்ட அந்த கிரவுண்டை நம்ம டீப்பராக வந்து என்ன ஆகுது, வாட்டர் இருக்கா அண்டர் கிரவுண்டை டீப்பராக தோண்ட 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 அங்கே இருக்கிற சாயில்ஸில் எல்லாத்துலேயுமே, சாயில்லையும் அடுத்தது ராக் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்பில் வாட்டர் கண்டென்ட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன் பிட்வீன் ராக்ஸ் அண்டு சாயில் பார்ட்டிகல்ஸ். ஓகே, த அப்பர் லிமிட் ஆஃப் திஸ் லேயர் இஸ் கால்டு த வாட்டர் டேபிள். ஓகேங்களா? அந்த கிரவுண்ட் வாட்டரில் அப்பர் லிமிட் இருக்கும் தெரியுமா, தோண்டணுன்னு உடனே கொஞ்சம் தண்ணி வரும்ல, ஸோ அந்த அப்பர் லிமிட் பேர் தான் வந்து வாட்டர் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? த வாட்டர் டேபிள் வேரியஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் டேபிள் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இட் மே ஈவன் சேஞ்ச் அட் ஏ கிவன் பிளேஸ். ஓகேங்களா? ஒரே இருக்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். த வாட்டர் டேபிள் மேபி அட் ஏ டீப் ஆஃப் லெஸ் தென் எ மீட்டர் ஆர் மேபி செவரல் மீட்டர்ஸ் பிலோ த கிரவுண்ட். ஓகேங்களா? இந்த வாட்டர் டேபிள்ன்றது ஒரு சில இடத்துல கொஞ்சம் கிட்டவே கிடைக்கும், ஒரு சில இடத்துல ரொம்ப ஆழத்தில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? The water found below the water table is called ground water. அந்த water tableக்கு கீழே திரும்ப கிடைக்கிறது திரும்ப நம்மளுக்கு ஒரு water content. So that is a ground water அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? The rain water and water from other sources such as river and pond seeps through the soil and fill the empty space and cracks deep below the ground. ஓகேங்களா? So அந்த empty spaces இருக்கும்ல, ஐ மீன் கிரவுண்ட் வாட்டர் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுறோம், சக் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம், மோட்டர் யூஸ் பண்ணி வேறு எது யூஸ் பண்ணாலும் சக் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த கேப்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த கேப்பை வந்து இந்த ரிவர், அடுத்தது வந்து பாண்ட்டு, லேக்கு இந்த மாதிரி இடத்துல கிடைக்கிற தண்ணி வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஃபில் பண்ணுது
அந்த பிளேசஸை கேப் இருக்கிற கிரவுண்ட் வாட்டர் பிளேசஸை ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, த ப்ராசஸ் ஆஃப் சீப்பிங் ஆஃப் வாட்டர் இன்டூ த கிரவுண்ட் இஸ் கால்டு இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நடக்கிற விஷயம், அதாவது தண்ணி உள்ளே ஊறி கிரவுண்ட் வாட்டருக்கு போகுது தெரியுமா, கிரவுண்ட் வாட்டர் லெவலுக்கு போகுது இல்லை, ஸோ அந்த ப்ராசஸ் பேர் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, த கிரவுண்ட் வாட்டர் தஸ் கெட் ரீசார்ஜ்டு பை திஸ் ப்ராசஸ். The groundwater does get recharged by this process. So, இந்த இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது ஊடுருவுதல் இருக்குது தெரியுமா, ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா அந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகுது. ரீசார்ஜ் பண்ணுறதுனா என்ன, திரும்ப வந்து நம்ம காசு அதிகமாக போடுறது இல்லைன்னா ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஏற்றுறது. ஓகேங்களா, இதானே ரீசார்ஜு. ஸோ அந்த சார்ஜிங் மெத்தட் தான், அதாவது அதிகமாக்குறது. ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் கொடுக்கறது, எக்ஸஸாக கொடுத்துட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ ரீசார்ஜ் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு, At places, the groundwater is stored between layers of hard rock below the water table. வாட்டர் டேபிளுக்கு கீழே உங்களுக்கு ஹார்ட் ராக்ஸ் இருக்குது, அந்த ஹார்ட் ராக்ஸோட கேப்பில் தான் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோர் ஆகுது, சேவ் ஆகுது. ஓகேங்களா, திஸ் இஸ் நோன் ஆஸ் அன் அக்வாஃபியர். ஸோ சின்ன சின்ன ராக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அந்த கேப்ஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, இருக்கிற ஸ்பேஸில் அந்த வாட்டர் வந்து சேவ் ஆகியிருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு அக்வாஃபியர். அக்வாஃபியர்னால் நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீர்த்தேக்கங்கள், நீர்நிலைகள்ன்றதை விட நீர்த்தேக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வாட்டர் இன் த அக்வாஃபியர்ஸ் கேன் பி யூஸ்வலி பம்ப்டு அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் டியூப் வெல் ஆர் ஹேண்ட் பம்ப். ஸோ இந்த மாதிரி அக்வாஃபியர் வாட்டர் கண்டென்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹேண்ட் பம்ப் மூலயமாவோ இல்லை வந்து டியூப்வெல் மூலயமாவோ பம்ப் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். ஓகேங்களா, ஹாவ் யூ எவர் பீன் டு எ சைட் வேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இஸ் கோயிங் ஆன், ஃப்ரம் வேர் டு த ஒர்க்கர்ஸ் கெட் வாட்டர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேபி யூ ஹாவ் சீன் போரிங் being done at such site to reach the water table. Enquire from the people working there how deep they have to dig. ஸோ இந்த வாட்டர் டேபிள் இருக்குல்ல, அந்த வாட்டர் டேபிள் வந்து போர் போடும்போது நீங்கள் அந்த வாட்டர் அதாவது டியூப்வெல்லுக்கு போர் போடுவோம்ல, ஸோ போர் போடும்போது ஒவ்வொரு பிளேசஸ்க்கும் இந்த வாட்டர் டேபிளோட லெவல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ அப்படி எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக அங்கே ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேசஸ் இருந்துச்சுன்னா அங்கே நடக்கும்போது நீங்கள் கேட்டாலே தெரியும் இல்லையா, நிலத்துக்கு போர் போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பம்ப் செட் போடும்போது அந்த போரோட எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து அவங்க தோண்டி எடுத்தாங்க, குழி எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து எவ்வளோ மீட்டர்லாம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்றத நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 140-150 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது பிளேஸை பொறுத்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதாவது இந்த ரிவர் பாண்ட்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கிற பக்கத்தில் உங்களுக்கு தண்ணி நிறையா கிடைக்கும், இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் லெஸ்ஸாக தான் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது இந்த இப்படி தான் வந்து உங்களுக்கு அந்த இமேஜின் இருக்கும். ஓகேங்களா, ஐ மீன் ஸோ திஸ் இஸ் ஏ அக்வாஃபயர். இங்கே வந்து ப்ளூ கலர் வாட்டர் கண்டென்ட், அங்கங்கே ஒயிட் கலரில் தெரியுது இல்லை, அதுதான் வாட்டர் கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக ரொம்ப டார்க்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது வந்து வாட்டர் டேபிள். இங்கே மேலே மழையாக வர தண்ணி வந்து இதுக்குள்ளே ஊறி இங்கே போகுது தெரியுமா, இங்கே போயிட்டு ஃபில் ஆகுதுல, அதுதான் வந்து உங்களுக்கு ரீசார்ஜ். ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரீம் ஆர் லேக். ஓகேங்களா, லேக்லேருந்து உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் ஸோ இந்த வழியாக வந்து ட்ராவல் ஆகுது. இங்கே எக்ஸஸாக இருக்க இந்த வாட்டர்ஸ் ஃபுல்லாமே கிரவுண்டில் போய் சேவ் ஆகும், அதுதான் வந்து கிரவுண்ட் வாட்டர். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு, டிப்ளேஷன் ஆஃப் வாட்டர் டேபிள். ஸோ எந்தெந்த ஒர்க்குனால உங்களுக்கு வந்து வாட்டர் கம்மியாகிட்டு போகுது, இந்த டிப்ளேஷன் ஆஃப் வாட்டர் டேபிள் அப்படின்றது தண்ணி வந்து இருக்க இருக்க அதோடய ரேஞ்ச் வந்து கம்மியாகிட்டே போகுது, வாட்டர் டேபிள் கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகிறதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா, வாட்டர் ட்ரான் ஃப்ரம் அண்டர் த கிரவுண்ட் கெட்ஸ் ரிப்ளினிஷ்டு பை சீப்பேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கிரவுண்ட் வாட்டர்லேருந்து கிடைக்கிற வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா சீப்பேஜ் மூலமாக ரெயின் வாட்ரு நிறையா வந்து வேஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, இந்த கிரவுண்ட் வாட்டர்லேருந்து வாட்டர் வெப்பராக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு க்ளவுடுக்கு போகுது. ஓகேங்களா, அடுத்தது லேக்கு,
ரிவர் இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லேருந்தும் வாட்டர் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, எவாப்ரேட் ஆகிட்டு மேலே போகுது வாட்டர் வேப்பராக. இந்த வாட்டர் வேப்பராக போகிற வாட்டர் கண்டென்ட் உங்களுக்கு கிரவுண்டுக்கு டைரெக்டாக மழை பெய்யும்போது, ரெயின்ஃபால் ஆகும்போது உங்களுக்கு டைரெக்டாக கிரவுண்டுக்கு அந்த வாட்டர் கண்டென்ட் போகிறது இல்லை, அது வந்து வெரியஸ் ஆகுது. ரீசன் என்னென்னா இந்த சீப்பேஜ். ஓகேங்களா, சீப்பேஜ்ன்றது என்ன, சாக்கடை. அந்த கால்வாய் வழியாக எல்லா தண்ணியுமே ரிவரில் தான் போய் கலக்குதே தவிர கிரவுண்ட் வாட்டருக்கு போய் சேர்றது இல்லை. ஓகே, த வாட்டர் டேபிள் டஸ் நாட் கெட் அஃபெக்டட் ஆஸ் லாங் ஆஸ் வி ட்ரான் ஆஸ் மச் வாட்டர் ஆஸ் இஸ் ரெப்ளெனிஷ்டு பை நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ நம்ம அதிகமாக எடுக்க 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 தண்ணி வந்து இருக்க இருக்க குறைஞ்சிட்டே தான் போதும், ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகலை. பட் இருந்தாலும் நேச்சுரல் ப்ராசஸ் மூலயமா நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ நம்ம நிறைய வந்து என்ன பண்ணியிருக்கோம், லேண்டெல்லாம் வந்து கம்மி பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ லேண்டை வந்து ஐ மீன் சாயிலாக இருக்கிறது தெரியுமா, அந்த மணல் பகுதி, மணற்பங்கான பகுதி, மணல் பகுதி, அந்த மாதிரி இடத்த இல்லாமல் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து கிரவுண்டில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக வந்து சிமெண்ட் போட்டு முழுவி வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி போகும்போது உள்ளே தண்ணி போகிறதுக்கான சான்சஸே இல்லை. அப்பயும் அங்கங்கே கொஞ்சம் இருக்கிற பிளேசஸ்லேயும் என்ன பண்ணுறோம், நம்ம பிளாஸ்டிக் கவர்ஸு, குப்பை, அது இதுன்னு கொட்டி வைக்கிறோம். இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் போயிட்டு அந்த லேண்டே ஃபுல்லாக மூடிக்குது. மூடும்போது தண்ணி உள்ளே இறங்கறது இல்லை. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ்னால நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் கிரவுண்ட் வாட்டருக்கு போய் சேர்றது இல்லை, முக்கால்வாசி மேலேயே அக்வஃபயர் ஆகிட்டு ஏர் கண்டென்ட்லேயே இருக்குது. அப்படி மிஞ்சி போகிறது உங்களுக்கு சாக்கடை வழியாக என்னாகுது, பெய்கிற மழை சாக்கடை வழியாக உங்களுக்கு ரிவரில் போய் கலந்துருது. ஓகேங்களா, However, water table may go down if the water is not sufficient replenished. ஓகேங்களா, நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் வந்து வாட்டர் டேபிள் கம்மியாகிட்டே போயிடுச்சுன்னா நம்மளால் யூஸ் அந்த வாட்டர் டேபிள் இருக்க வாட்டர்ஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, சஃபிஷியண்ட்டாக இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, திஸ் மே ஹேப்பன் டியூ டு மெனி ரீசன்ஸ். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய ப்ராப்ளத்தினால க்ரியேட் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்க்ரீஸிங் இன் பாப்புலேஷன், அனதர் ஒன் இஸ் இன்க்ரீஸிங் இன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா, ஸோ இந்த த்ரீ ப்ராசஸ்னாலே தான் இந்த வாட்டர் டேபிள் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்கேண்டி ரெயின்ஃபால் இஸ் அனதர் ஃபேக்டர்ஸ் தட் மே டெப்ளீட் த வாட்டர் டேபிள். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் பற்றாக்குறை. ஓகேங்களா, அதாவது மழை நீர் வந்து ஒவ்வொரு சீசனில் வேரியஸ் ஆகிட்டே போகுது, ஒவ்வொரு சீசனுக்குமே அதிகமாக பெய்யறதில்லை. ஓகேங்களா, இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, அதாவது வாட்டர் டேபிள் குறைஞ்சிட்டே போகிறதுக்கான இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. எட் அனதர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வாட்டர் டேபிள் குட் பி ரீஃபாரஸ்டேஷன் அண்ட் டிக்ரீஸ் இன் த எஃபெக்டிவ் ஏரியா ஆஃப் சீப்பேஜ் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ அனதர் ஒன் இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், இன்க்ரீஸிங் பாப்புலேஷன், இன்க்ரீஸிங் இண்டஸ்ட்ரியல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது இல்லாமல் மழை பற்றாக்குறை, ஓகேங்களா, அதாவது ஸ்கேண்டி ரெயின்ஃபால், அனதர் ஒன் இஸ் டீஃபாரஸ்டேஷன் ஆஃப் யா ஓகே டீஃபாரஸ்டேஷன் டீஃபாரஸ்டேஷனாக அந்த காடெல்லாம் அழிச்சிட்டு வரோம்ல, அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு சீப்பேஜ் அதிகமாக இருக்கிற பிளேசஸாக வருது. ஓகேங்களா, சீப்பேஜ் என்ன ஆகுது, அதிகமாக நம்மளுக்கு வந்துட்டுருக்கு, இது ஒரு மெயின் ரீசன். ஓகே, அதாவது சாக்கடை, அந்த பாதாள சக்கடை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஸோ அந்த மேலே ரோடு போட்டிருக்கோம், அது அந்த பாதாளத்தில் தண்ணி போய் சேர்ந்துருது, அதுக்கு கீழே நம்மளுக்கு வாட்டர் கண்டென்ட் போகிறது இல்லை. நம்ம ஏன்னா அந்த பாதாள சக்கடை என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஃபுல்லாக பைப் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முக்கால்வாசி கிரவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தர போட்டு முழுவிடுறோம். ஸோ சாயில் பார்ட்டிகல்ஸ் அங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்னால தான் உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்க இருக்க கம்மியாகிட்டே போகுது, ஐ மீன் வாட்டர் டேபிள் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா, ஸோ இன்க்ரீஸிங் பாப்புலேஷன், இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் கிரியேட் டிமாண்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ், ஷாப், ஆஃபீஸ், ரோட்ஸ் அண்டு பேமெண்ட்ஸ். திஸ் டிக்ரீசஸ் த ஓப்பன் ஏரியாஸ் லைக் பார்க்ஸ் அண்ட் பிளே கிரவுண்ட்ஸ். திஸ் இன் டர்ன் டிக்ரீஸ் த சீப்பேஜ் ஆஃப் ரெயின் வாட்டர் இன் டு த கிரவுண்ட். ஓகே, ஸோ கீழே வந்து என்ன ஆகுது, தண்ணி ஊறுறதுக்கான ஒரு நிலைமையே இல்லாமல் போகுது. ஓகேங்களா, ஸோ தண்ணி வந்து கிரவுண்டில் ஊறுறதுக்கான ஒரு பிளேசஸே இல்லாமல் போகுது. ஏன்னா எல்லா இடத்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எல்லாருக்குமே வீடு தேவை. வீடு மட்டும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தால் ஒரே ஒரு ஷாப் மட்டும் நம்மளுக்கு பார்த்தோமா, ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அங்கங்கே வந்து கடைகள் உங்களுக்கு புதுசு புதுசாக திறந்துட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஹவுஸ் வந்து அதிகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க்ஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஷாப்பிங்காக ஷாப்பிங் மால்ஸு, சின்ன சின்ன
இந்த பொட்டி கடை எல்லா ஷாப்ஸும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆஃபீஸு, ரோடு, இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சிமெண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அங்கே சாயிலே இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராசஸ்னால் ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரியோ ஃபுல்லாக ஃபுல்லாக மண் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு பிளேசஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைச்சா தானே இது உள்ளே போயிட்டு தண்ணி ரெயின் வாட்டர் வந்து ஊறி உங்களுக்கு கிரவுண்டில் போய் சேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இல்லாமலே போகுது. ஓகேங்களா? இது நார்மலாக வந்து உங்களுக்கு டைரக்டாக போகிற வாட்டருக்கும் லேண்டில் கண்டெயின் ஆகிற வாட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, எனது ஒன் இஸ் மோரோவர் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ ஆகுது? நிறையா ஆகுது. அதனால் எத்தனை பில்டிங் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சிமெண்ட்டுக்கு தண்ணி தேவைப்படுது. அங்கே இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ட்ரிங்கிங் எடுத்துக்கிறதுக்கோ இல்லை ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டி முடித்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஊறணுன்றதுக்காக உங்களுக்கு டெய்லியும் வந்து இந்த சிமெண்ட் சவுத்தில் தண்ணி அடிப்பாங்க, நல்லா இருக்கணும் சேவர் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? அது இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்னாலேயும் உங்களுக்கு தண்ணி நிறைய எக்ஸஸாக யூஸ் ஆகுது, அதிகமாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆன் த ஒன் ஹேண்ட் வி ஆர் கன்சூமிங் மோர் கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ஆன் த அதர் வி ஆர் அலோவிங் லெஸர் வாட்டர் டு சீப் இன்டு த கிரவுண்டு. ஸோ நம்ம வந்து கன்சியூம்க்காக மோர் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நிறையா வாட்டர் கன்சியூம் பண்ணி எடுத்துக்கிறோம். பட் நம்மளுக்கு நம்ம வந்து அந்த அலோவ் பண்ணுறது சீப்பேஜ், அதாவது அந்த ஊறி இன்ஃபில்ட்ரேஷன் மூலயமா உள்ள போதில் கிரவுண்டுக்கு தண்ணி, அது வந்து ரொம்ப 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 கம்மியாக நம்ம அலோவ் பண்ணுறோம். ஓகேங்களா? திஸ் ரிசல்ட்ஸ் இன் டிப்ளேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த காரணத்தினால தான் உங்களுக்கு அந்த வாட்டர் டேபிள் வந்து என்ன ஆகுது, கம்மியாகிட்டே வருது. வாட்டர் டேபிளோட டென்சிட்டி கெப்பாசிட்டி கம்மியாகிட்டே போகுது. இன்ஃபேக்ட் த வாட்டர் டேபிள் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் மெனி சிட்டிஸ் ஹேஸ் கான் டவுன் டு அலாம்லி லோ லெவல்ஸ். ஓகேங்களா? இன்னும் இந்த வாட்டர் டேபிள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில சிட்டிஸில், மெயின் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஆபத்தான அளவுக்கு அங்கே தண்ணியே வாட்டர் டேபிள் இல்லை, ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் அ எண்ட் ஆஃப் அவர் டாபிக். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் லீவ் அ க்வெஸ்சன் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ஓகே, ரிமைனிங் வி வில் சி லேட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல், ஹாப்பி லேர்னிங்.